மைன்கிராஃப்ட் வீடியோ போட சொல்லி இவ்வளோ கமெண்ட்டு. நான் இதை பற்றி எங்கேயும் பேசக்கூடாது இல்லை. திடீர்னு நீங்களே வரீங்க, நீங்களே பார்த்து மைன்கிராஃப்ட் போடுங்க அப்படின்ட்டீங்க. இதுக்கு மேலே போகலன்னு எப்படி போட்டுருவோம்? ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டை தான் விளையாட போகிறோம். இது வந்து சர்வைவல் மோடு. ஆனால் எப்படா பொட்டி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பொட்டியோட வர மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல இறங்கியிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, ஃபுல்லாக இல்லை முக்காவாசி தண்ணியாகவே இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவே காலி பண்ண போகிறேன். இந்த இடத்த விட்டு கிளம்பி ஏதாவது ஒரு பக்கம் வில்லேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜில் எவனாவது வந்து வீடு கட்டியிருப்பான். நல்ல பெருசாக எது அழகாக இருக்கோ அந்த வீட்டை வந்து நம்ம ஆட்டையை போட்டுருவோம். எப்படி ஆட்டையை போட போகிறோம் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற பிட்டை தூக்கிட்டாவே போதும், நம்ம வீடு ஆயிரும் அது. ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டியாவும் நம்ம எடுத்துப்போம். இந்த பொட்டி எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம்? ஓகே, இந்த பொட்டியை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கிளம்புவோம். போகிற வழியில் வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, மீன் இருக்குது, அப்புறம் பொட்டி இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பிரெட் இருக்குது. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், ஆடு இருக்குது, ஆடு இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நான் போட்டு தள்ள மாட்டேன். அவ்வளோ வந்து கல்லஞ்சிக்காரன் இல்லை, ஆனால் இந்த மாதிரி பெரிய ஆட்டை வந்து நான் கண்டிப்பாக போட்டு தள்ளுவேன். போட அவ்வளோ ஐயோ அவளையா? ஆ ஓகே, ஒன்று போட்டு தள்ளியாச்சு. ஒன்று வந்து ரெண்டு இருக்குது இந்த இடத்துல, அதையும் போட்டு தள்ளிடுவோம். எதுக்கு இந்த ரெண்டு ஆட்டெல்லாம் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் மூணு ஆட்டை போட்டு தள்ளணுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து பெட்டு செய்ய முடியுமா. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டு செய்யறதுக்கான பொருள்லாம் சேகரிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து பிளாக் தேவைப்படுது, வுட் பிளாக்கு. ஸோ அதை வந்து அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் போகிற வழியில். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் இருக்குது. சரி, அது மட்டும் இருக்கட்டும். எனக்கு வந்து கொல்றதுக்கு மனசு வரலை, கொன்று இருக்க மாட்டேன், பரவாயில்ல. என்ன பண்ணுறது, இந்த கேமில் கொன்னால் தான் உயிர் வாழ முடியுன்றதுனால கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் பூ கிடச்சிது. சரி, இந்த பூ எடுத்து வச்சுப்போம். இந்த பூ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பெட்டு வந்து ப்ளூ கலரில் செய்யலாம்னு ஒரு பிளான் வந்துருச்சு எனக்கு. சரி, நம்ம லோகோ வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, செகண்ட் சேனல் வந்து பர்பிள் கலர் தான் இருக்கும், ஃபஸ்ட் சேனல் வந்து ப்ளூ கலர் தானே. சரி, நம்ம ப்ளூ கலரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பூ எடுத்துட்டு அதை வந்து டை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் எதுக்கு வில்லேஜ் கண்டுபிடிச்சேன், ஃபஸ்ட்டே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஃபஸ்ட்டே போயிட்டு ஒரு மரத்தை வெட்டி கல்லெல்லாம் கண்டுபிடிச்சி தனியாக வீடு கட்டி பெட்டு தயாரித்து அங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணி பெருசாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது? அதனால் நமக்கு வந்து நார்மலாகவே நம்ம வந்து சோம்பேறி இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜர்கிட்டயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிருவோம். இதுதான் நம்மளுக்கு பெரிய பிளானு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். லைப்ரரின்னு இருக்கான். ஓகே, லைப்ரரி தான் இது. ஓகே, வெளியே போட ஐயோ கேராஸ்கல். மேலே வந்து பெட் இருந்துச்சுன்னா இது ஏன் ரூம் வைக்கிறவன், பெட் இல்லை சே. அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த வீடு தேவை இல்லை சார், நான் வெளியே போகணும். கொஞ்சம் வழிவிட்டிங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் சார், கொஞ்சம் வழிவிடுங்க. இவன் வந்து என்ன கேட்குறான்னா, ஓகே எம்எர்லாடுக்கு வந்து பேப்பர் மேப்பெல்லாம் கொடுக்கணுமா, அதெல்லாம் என்கிட்ட இல்லடா, அடே நானே பச்சைக்கர பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்ககிட்ட வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு வீடு இருந்துச்சு, இந்த வில்லேஜ்லேயே பெரிய வீடு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை எடுத்துருவோம். ஏங்க, இந்த பெட்டை யூஸ் பண்ணி இருக்க கதைக்கு நம்ம எதுக்கு அந்த ஆட்டெல்லாம் போட்டு தள்ளணும்? சே, தப்பு பண்ணிட்டேங்க, அந்த ஆட்டை போட்டு தள்ளியிருக்கக்கூடாது, என் மனசு கேட்கல. சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து பெட்டு ஒயிட் கலரில் இருக்கா, இந்த ஒயிட் கலர் பெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் மாற்றணும்னா இந்த பூவை வந்து ப்ளூ கலர் டையாக மாற்றணும். ஸோ எங்கே டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே. சரி, இதை எடுத்து வச்சுருவோம், அப்புறம் பார்த்துப்போம். ஏங்க இப்படி தான், ஓகே ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதில் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டையை எடுத்துப்போம். ஓகே, டை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளூ கலர் பெட்டு சே, இந்த ஒயிட் கலர் பெட்டை ப்ளூ கலரில் மாற்ற போகிறோம். ஓகே, இருங்க, எங்கே அந்த ஒயிட் கலர் பெட்டு? ஓகே, என்ன பண்ணலான்னா, ஓகே இந்த பெட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எடுத்து இந்த வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ளூ கலரில் பெட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா, சூப்பரு, சமங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இருங்க ஃபஸ்ட்டு அந்த பெட்டை எடுத்துகிட்டு கையில் எடுத்து வச்சுப்போம். கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சுருவோம். எந்த ஓரம்னா எந்த ஓரம் போடலாம். ஓகேவா, பக்காவாக வச்சாச்சு. இப்போ வந்து ரீஸ்பான் பாயிண்ட் வந்து செட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் எங்கே செத்தாலும் சரி, எப்படி செத்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். அது வரைக்கும் நல்லது. நான் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த வீட்டை கட்டணவன் பயங்கரமாக கட்டியிருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது, கட்டணவனால இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. பாவம். சரி, வெளியே போவா, வெளியே போயிட்டு எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சன்செட் ஆகுதுங்க, நேரம் சரியில்லை. அதாவது சூரியன் போயிடுச்சுனாவே நிறைய ஆபத்துக்களெல்லாம் இந்த ஊருக்குள்ளே வந்துடும். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஊர் அமைதியாகிறது முன்னாடி நாம் அமைதியாகிடணும். தூங்கி எழுந்துட்டு வந்துட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு.
அது மட்டும் இல்லாமல் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் பிக்காக்ஸ் இருக்குது. சரி, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கறது முன்னாடி உங்களுக்கே தெரியும் இல்லையா, நானே சொல்லிடுறேன். இது வந்து நம்ம மைன் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பெட் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீடு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெட்டு என்கிட்ட சும்மா தான் இருக்குது, அதனால் இந்த பெட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாரமாக போட்டு வச்சுருவோம். அது வந்து எவனாவது ஒரு வில்லேஜருக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா. சரி இருங்க, கொஞ்சம் கோனையாக போட்டேன், இந்த வாரம் வச்சுருவோம். ஓகே, இந்த இடத்துல வச்சதுனால எவனா வந்து அந்த இடத்துல தூங்கிவான், இந்த வீடு வந்து எவனுக்காக யூஸ் ஆகும், அதனால் நான் பிளான் பண்ணி வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல எதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்த்தேன், இருந்தால் அதில் இருக்கிறதுல ஆட்டையாக போட்டுருக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில், சாரி இந்த ஊரில் வந்து ஒரு 4-5 செஸ்ட் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் கிடச்சிது, பிரெட் கிடச்சிது, அதெல்லாம் ஆட்டையாக போட்டேன். அப்புறம் எமர்லைட் வந்து ஒரு வீட்டில் இருந்துச்சு, அதையும் ஆட்டையாக போட்டேன். ஓகே, இதெல்லாம் நான் எடுத்தது தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து நான் இந்த இடத்துலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. இந்த வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படி மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணேன், இந்த வீட்டில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கா, அதனால் வேணாம் நம்ம பெரிய வீட்டை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டை போய் எடுத்துட்டேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டோன் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டோன் ஏஜ் வந்து அன்லாக் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து என்னென்ன அன்லாக் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனில் டூல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டோனில் ஸ்வாடு, அதுக்கப்புறம் அந்த பிரிக்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பன் ஆகியிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுமாதிரி கிராஃப்ட் பண்ண முடியும், அதனால் அப்படியே விட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரைட் ஆண்டசைட்டா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கல்லுங்க, அது ஒரு வகையான கல் அது கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல், நிலக்கரி கிடச்சிருக்கு, சூப்பராக. இந்த நிலக்கரியெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வச்சு நிறைய நெருப்பு உருவாக்கலாம், நெருப்பை வச்சு பல விஷயங்களை செய்ய முடியும். அதனால் என்னடா தம்பி போறீங்களா, இங்கேருந்து நான் போட்டு தள்ளிடுவேன். பார்த்து நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், இங்கே எதுக்கு இங்கே பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நான் கீழே போயிட்டு நிறைய டைமண்டு தங்கம்லாம் கண்டுபிடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சு நீ எங்கிட்ட வந்து பார்ட்னரை சேர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லைடா, நான் பார்ட்னர்லாம் சேர்த்துக்க மாட்டேன். உனக்கு எதனா பிரச்சனைனா சொல்லு, நான் வந்து ஜாம்பியாக போட்டு தள்ளுறேன், ஏன்னா வந்து ரைடு வந்து அவனை போட்டு தள்ளுறேன், அந்த மாதிரி வேலை தான் நான் பார்க்குறேன். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நான் பண்ணுற வேலையில் பங்கு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவனை உன்னை விட போட்டு தள்ளுறேன், பார்த்து உசாராக இருந்துக்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த கோலெல்லாம் ரெடி பண்ணி சி, அந்த இடத்துல இந்த கோலெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் வந்து டமான்னு உடஞ்சிருச்சிங்க. டமான்னு உடஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, சரி நம்ம போய் இதுக்கப்புறம் போய் பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டம்மியான ஒரு உட்டன் பிக்காக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வந்து ஸ்டோனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷம் தான் வச்சுக்காங்களேன். நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு அயன் இல்லை, ஸோ அயன் இருந்து தான் நம்ம அயனில் வந்து பிக்காக்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். சரி, அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் அயன் கிடச்சா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டோனில் வந்து ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோனில் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேம்ப் ஃபயர் கூட ரெடி பண்ண முடியும். கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு பச்சைக்கறி நிறைய இருக்குது, ஆட்டுக்கறி இருக்குது, பன்னிக்கறியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சைக்கறியை சாப்பிட்றத விட வேக வச்ச கறியை சாப்பிட்றம் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே நிறைய வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த கேமில் ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த பச்சைக்கறியெல்லாம் இருக்குது. ஸோ பச்சைக்கறி, பச்சை மீன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வந்து ரெடி பண்ணிட்டேன், கிராஃப்டிங் டேபிள் வந்து ஒரு வாரமாக வச்சிடலாம், இந்த இடத்துல வச்சிருவோம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் அங்கே நிறைய விஷயத்தை செய்ய முடியும் இல்லையா. அதனால் வந்து கிராஃப்டிங் டேபிளை வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும், ஏன்னா வந்து மொபைலில் வந்து நான் விளையாடிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விளையாடினேன், அதனால் அதை வச்சு நான் கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. நான் வீடியோவில் கேட்பேன், நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். டே தப்புடா நீ பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள். ஓகேவா, நான் அந்த இடத்துல வந்து பொட்டியை வைக்க போகிறேன். ஓகே, இது பக்கம் வந்து இன்னொரு ஒரு பொட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பொட்டி வந்து ஒரு பெரிய பொட்டி ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு பொட்டியை ரெடி பண்ணலாம். அது மாதிரி வந்து பொட்டி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதே காலத்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, பொட்டி ஓகேங்க, பொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன பொட்டி எடுத்துகிட்டோம், அந்த சின்ன பொட்டி பக்கம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய பொட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒரே இடத்துல கிடச்சிரும் பார்த்துங்க. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம். ஓகேவா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே, ஒன்றொன்று எடுத்து வைக்கிறது உங்களுக்கு காட்டலை, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, வெப்பன்ஸ் ரெடி பண்ணலாம். வெப்பன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டார்ச் ஒன்று இருக்கும், அந்த டார்ச் வந்து ரெடி பண்ணலாம். டார்ச் எதுக்குன்னா, நம்ம மைன் பண்ணும்போது ரொம்ப கீழே போயிடுவோம், கீழே போகிறதுனால அங்கே வந்து இருட்டாக இருக்கும் இல்லையா, வெளிச்சம் தேவைப்படும், அதனால் டார்ச் தேவைப்படும். ஸோ அதனால் டார்ச்சும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் பிக்காக்ஸு, ஒரு ஸ்டோன் ஆக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஸ்வாடு, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து டார்ச்சுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டார்ச்சுக்கு வந்து குச்சியும் கோலும் தேவைப்படுது. ஸோ அதனால் அதை ரெண்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து டார்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, டார்ச் வந்து எடுத்து வச்சுப்போம், நமக்கு தேவையான அளவுக்கு டார்ச் எடுத்துப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி அழுத்த வேண்டியதான், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் காலியாகிற வரைக்கும். ஓகே, குச்சி காலியாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எத்தனை டார்ச் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்க, 60 டார்ச்சு. ஓகே, இப்போது இது போதும், இதுக்கு மேலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். நம்ம வந்து இருக்கிறத வச்சு இப்போதைக்கு உயிர் வாழலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு, ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியே போயிட்டு மைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு பிடிக்கல,
அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, சன்செட் ஆனதுனால இப்போதைக்கு இப்போ போய் நம்ம தூங்கிடுவோம். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மார்னிங் வரும்போது நம்ம வந்து சாப்பாடெல்லாம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம மத்த வேலையை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து தூங்குறேன். தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் விடிய காலையில் சந்திப்போம். இது வந்து மூணாவது நாளுங்க. ஓகேவா, மூணாவது நாள் வந்தாச்சு. இப்போ மூணாவது நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருங்க, இதில் என்ன இருக்குது, ரா ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராவா எல்லாமே கறியாக தான் இருக்குது. நம்ம வந்து கேம்ப் ஃபயர் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். சரி, கேம்ப் ஃபயரை வந்து வெளியே போட்டுருவோம், வீட்டுக்குள்ளே வேணாம், சரி தனியாக போட வச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுருவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து கேம்ப் ஃபயர் போட்டு வச்சிடலாம். ஓகே, இந்த கேம்ப் ஃபயரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கறியெல்லாம் வந்து வேக வச்சிடலாம். ஸோ கேம்ப் ஃபயரில் வந்து எவ்வளோ வேணால் நம்ம வேக வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்மோக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல் தேவைப்படும் நம்ம கறி சமைக்கிறதுக்கு. அதனால் கேம்ப் ஃபயரில் பண்ணுற வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இதிலே வந்து பொறுமையாக பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. ஓகேங்க, இந்த நாளில் வந்து பாதி நாள் வந்து கறி சமைக்கிறதுக்கே சரியாக போச்சு. நம்ம வந்து இப்போ கீழே போகலாம். ஓகே, எங்கடாதே, ஓகே கீழே போவோம். ஓகே, இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு இப்போ நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஸ்டோன் தான் கிடச்சிது. நான் என்ன நினச்சேன்னா நிறைய கோல் கிடைக்கும், கோல் எடுத்து வச்சுப்போம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக போக நமக்கு வந்து மித்த பொருளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். ஸோ கடைசியாக ஒரு இடத்துல வந்து கோல் கிடச்சிது. சரி, இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போமே, நமக்கு தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோலை நான் அப்படியே பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கேவ் இருந்தது. ஓகே, நான் நினச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து ஒரு கேவ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த கேவ் கண்டுபிடிச்சதுனால நமக்கு என்னால் நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து நிறைய எனிமீஸ், அதாவது இதான் சொல்லுவாங்களே மாபா, இதான் சொல்லுவாங்க, அதுக்கு அடி அவங்கெல்லாம் வருவாங்க, அவங்க நம்மளை அடிக்க பார்ப்பாங்க. சரி, அதெல்லாம் பார்த்துப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உள்ளே வந்து அந்த எலும்பு சவுண்டெல்லாம் கேட்குதுங்க, எலும்பு, அந்த எட்டுக்கால் பூச்சி, அதான் சிலந்தி, அதெல்லாம் சவுண்டு கேட்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு கத்தி எடுத்துகிட்டு கீழே போய் பார்ப்போம். ஓகே, சிலந்தி கூண்டெல்லாம் இருக்குது, என்னடா அது பெரிய இடமோ, ஏங்க ரெண்டு பக்கம் இருக்குங்க, இங்கே ஒரு இது இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது, நம்ம ஓகே இதை அடைஞ்சு கிடக்கு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அது என்னன்னு சொல்லி பாய். இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பார்ப்போம். ஏங்க, இது ஆல்ரெடி மைண்ட் பண்ணிட்டு இருந்த இடங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு பெரிய இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நல்லது. ஓகே, இந்த இடத்துல நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மைண்ட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு அயன் ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஐயோ இதெல்லாம் இல்லைங்க, நான் பாருங்கள் ஆக்சல் வெட்டிட்டேன், பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு அயன் ஒரு எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அயன் எடுத்ததுனால ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்க்குற கேப்பில் பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸை உள்ளே வச்சுட்டு வேறு எதை வச்சு வெட்டிட்டு இருந்தேன். சரி, நம்ம மறுபடியும் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற அயனெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வாட்டி நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கிடைக்கிற அயனெல்லாம் வச்சு நம்ம அயனில் வந்து பிக்காக்ஸு அதெல்லாம் செஞ்சுப்போம். ஏன்னா அயனில் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம வேகமாக வந்து எல்லாத்தையும் உடைக்க முடியும். ஸோ அதனால் அயனில் செஞ்சுப்போம் அடுத்த முறை. சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கோலெல்லாம் இருக்குது, நம்ம தேவைப்படாதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த வழியில் தான் வந்தோம். சரி, இந்த இடத்த வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம், ஏன்னா அதுக்கப்புறம் வரும்போது சீக்கிரமாக போயிடலாம் இல்லையா. இப்போதைக்கு இந்த இடத்த வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணிப்போம். ஓகே, இந்த இடத்துல போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. சரி, இந்த இடத்துல கல்லை போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, எங்க இங்கே வேறு நிறையா பூச்செல்லாம் கற்றுது, டர் புருன்றானுங்க, இதே போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக அப்படியே இந்த வழியாக போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு போயிட்டு அந்த இடத்துல வேறெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஓகே, எந்த பக்கம், இந்த பக்கம் தான். ஓகே, இந்த வழியில் தான் நம்ம முன்னே போகல. சரி, நம்ம இந்த வழியில் இப்போ போவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லாவா பார்த்தேன். சரி, இதை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னடா அந்த இடத்துல லாவா இருக்குது. சரி, அதை அடைச்சி விட்ருவோம். ஓகே, அடைச்சி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா லாவா கீழே வந்து டைமண்டெல்லாம் கிடைக்குமா, இந்த நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் பாவீங்களா, ஒரு கோல் கூட இல்லை, டைமண்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்களா, யாராடா ஏமாத்துறீங்க. சரி, இந்த இடத்துல ஒரு டார்ச்சை வச்சுட்டு அங்கே இங்கே ஒரு என்னடா எங்கே பார்த்தாலும் ஒரே கொகையாக இருக்குது. சரி, இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே யாரும் இருக்காங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்சு எலும்பு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எலும்புப்பாயா இருக்கியா, எங்கே இருக்காங்க, அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கே. ஆனால் பாதி ஃபஸ்ட்டு ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ள போகிறேன்னா அந்த எலும்பு தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட் எடுத்துப்போம். ஓகே, அவ்வளோ, இருங்க இருங்க, கரெக்டாக அடிப்போம். அப்படியோ போடு, அவ்வளோ, நான் வந்து போடு, அடி மாவனே, இவனை விடக்கூடாது, வெளியே வந்துட போடுறான், அவனை உள்ளே வச்சு அடிக்கணும், போடுறான் அடிங்க ஓயால். அவன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லம் போச்சுருக்கான், அவன் அப்படியே அம்பு விட்டு நம்ம எழுத்த குறைச்சி விட்ருவான். அப்பாடா, அவங்ககிட்ட அடியே வாங்கலைங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, அடி வாங்காமல் போட தட்டோம். ஏங்க இது என்னங்க, ஏதோ பொட்டி இருக்குது. ஓகே, இந்த பொட்டி இல்லை, நடுவில் ஒரு பொட்டி இருக்குது பாருங்கள், இந்த பொட்டி என்னன்னே தெரியல. ஓகே, அப்புறம் பார்த்துப்போம். இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். நிறைய சிலந்தியோட இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரைக்கு அந்த இது, குதிரை மேலே ரைட் பண்ணுறதெல்லாம் கூட இருக்குங்க, சூப்பருங்க. இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஃபஸ்ட் டைம் இது வந்து கிடச்சிருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த பக்கம் ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை எலும்புக்கு இது நிறையா. ஓகே, எலும்பு எடுத்துப்போம்.
அழுகி போன கறி சே அது தேவையில்லை ஓகே. அதுக்கப்புறம் வந்து புல் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு இது இருக்குங்க, ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட ஓகே. ரெண்டு குதிரையை வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஓகே. ஏங்க இதுதாங்க என்னன்னே தெரியல, இது பாருங்களேன் இதுக்குள்ளே ஏதோ சுற்றிட்டே இருக்குது ஓகே. அது வந்து அப்புறம் பார்த்து போகலாம், என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே ஏதோ சுற்றுது, என்னன்னு தெரியல, தெரியல அது. சரி அது உடச்சா எதாவது 1000 தெரியல, அது உள்ளே ஏதோ மான்ஸ்டர் இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் அதை நான் எதுவுமே பண்ணல, அதை சீண்டி கூட பார்க்கல. நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே விட்டுட்டு வேறு எதனா கிடைக்கலாம்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் ஓகே. 100 இடத்துக்கு வந்தேன், இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்தியாசமான சவுண்டெல்லாம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிச்சு ஓகே. ரெண்டு இடத்துல போகுது, லெஃப்ட் ஒன்று போகுது, ரைட் ஒன்று போகுது. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டில் போய் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு கிரேட் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு சவுண்டு கிடச்சி. பார்த்தா பக்கம் வந்து ஒரு க்ரீப்பர் வந்து டும்முன்னு வச்சிருச்சு, நாசமாக போன க்ரீப்பர். சரி இப்போதைக்கு நைட் ஆகிட்டு இருக்கு, நம்ம தூங்கிடுவோம், மீதியெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே. மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம மைண்ட் கிராஃப்டில் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ. இது பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணலாம் ஓகே. மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.